கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பெரிய நெக்கமன் பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 44 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் மனுக்கள் பரிசீலனை சனிக்கிழமை நடைபெற்றது. இந்நிலையில் திங்கட்கிழமை மனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இறுதி வேட்பாளர் பட்டியல் திங்கட்கிழமை இரவு வெளியான நிலையில் நெகமும் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகள், 9 வார்டுகள் திமுக, 8 வார்டுகளிலும் ஒரு வார்டில் சுயேட்சை போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. வார்டுகள் 3, 6, 7, 8, 9, 11, 12, 14, 15 ஆகியவற்றில் 9வது வார்டில் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் ரவி ராமசாமியை எதிர்த்து யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. மற்ற 8 வார்டுகளிலும் முறையே பிரியா, பரமேஸ்வரி, தேவிகா, நந்தவேல், கஸ்தூரி, கலைமணி, நாகராஜ், சபரீஸ்வரன் ஆகியோரை எதிர்த்து போட்டியிட்ட மனு தாக்கல் செய்திருந்த அனைவரும் மனுக்களை திரும்ப பெற்ற அவர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.